சுத்தி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து நான் தூங்கினேன், இங்கே பாருங்கள் ஒட்டு வீடு. ஸோ காய்ஸ் இங்கே செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இங்கே வந்து கொரோனா டெஸ்ட் இல்லாமல் வந்து விட மாட்டாங்களாம். அப்போ முடியலடா சாமி. ஸோ காய்ஸ் ரிசல்ட் வந்தாச்சு. பூக்கள் பூக்கும் தருணம் மாறுமே, பார்த்ததாருமில்லை. புலரும் காலை பொழுதை முழுமதையும் திறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்றேனும் எதுவும் தோன்றவில்லையே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அருண், கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 15th. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோகர்ணாவில் இருக்கோம். இங்கே நான் ஒரு ஹாஸ்டலில் நேத்தே வந்து நான் ரீச் ஆகிட்டேன். இங்கே போயிருந்தேன், முருடீஸ்வர் போயிட்டு அப்புறம் கோகர்ணா வந்துட்டு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ரீச் ஆகிட்டு ஹாஸ்டல் எடுத்தேன். இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. ஹாஸ்டல் மாதிரி தான். இந்த இடம்லாம் வந்து சுற்றி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் இங்கே தான் இந்த பெட்டில் வந்து நான் தூங்கினேன். இங்கே பாருங்கள் ஒட்டு வீடு. இங்கே 4 பெட்ஸ் இருக்குது. ஸோ தூங்கிக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஹேண்ட் வாஷு, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸு. இங்கே ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ எல்லாமே பிளேசஸ் தான், எல்லாமே இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்தால் சீப்பாக தங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். யா ப்ரோ, யா தேங்க்யூ. ஸோ கிளம்பி வச்சு இவர் தான் வந்து அங்கே பார்த்துப்பார். நல்லா முடிச்சேன். அப்படியே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே ப்ரோ, நைஸ் ப்ரோ. பாய் பாய் பாய். ஓகே ப்ரோ, பாய். ம், தேங்க்யூ. யா ப்ரோ, பாய் பாய். இந்த இடத்துல தான் வந்து நம்ம டிரைவர் வந்து நிற்க வச்சிட்டாரு. இங்கேருந்து உள்ளே ரைட் சைடில் நம்ம நடந்ததுனால அவ்வளோ தூரம் இருட்டு, ஃபுல்லி இருட்டு, யாருமே இல்லை, போகிறதுக்குள்ள அல்ல இல்லை. அந்த வீடியோலாம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். என் முடி வர கண்டாவியாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ட்ரிப்பு நான் 15 நாளும் வந்து தலை வாரவே இல்லை. நான் சீப்பாக எடுத்துகிட்டு வரல, மறந்து வச்சுட்டுன்ட்டேன். எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ அப்படியே கையை வச்சு வாரிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் இடம் பாருங்கள், பச்சை பசேல்னு. ஸோ இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு கடைக்கு இப்படி உட்காந்துருக்கேன், பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பூரி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். பூரி சாப்பிட்டாச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். 25 ரூபா 3 பூரி குருமா, அப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கும்.
டெம்பிளுக்கு வந்தாச்சு. உள்ள லக்கேஜ் வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். போன அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். தரிசனம் ஆயிடுச்சு. சாமி பதவிக்குள்ள கலந்து போயிட்டுருக்கேன். அடுத்தது பஸ் ஏறணும். எங்கே போய் பஸ் ஏறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து 130 கிலோமீட்டர். ஸோ வாய்ஸ், கோயில் பின்னாடியே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கான். அது தெரியாமல் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் ஓபேக்கு ரைட்டா? எஸ்டி தூரம் அத்திரிக்கானுங்க. சுகாய்ஸ், ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் நேற்று நம்ம ஆட்டோ அங்கே தான் ஏறணும். இங்கேருந்து அவங்க ஆட்டோவை பார்த்து 100 ரூபா கேட்டாங்க. 150 ரூபா கேட்டாங்க. 420 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து பஸ்ஸு போகுமா தெரில கோவாக்கு. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். ரெண்டு பஸ் மாறி போனோம். ரெண்டே காலுக்கு பஸ் வரும். இன்னும் யாரும் வரல. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் பஸ்ஸில். டிரைவர் கூட வரல, கண்டக்டர் வரல. டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா. ரொம்ப சீப்பாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டு. நான் இருபது பிளேசஸ் வந்து டேரக்டாக கோவா போயிருக்கலாம் ட்ரெயினில். 300-400 ரூபா டிக்கெட்டு பெங்களூர் டு கோவா. பட்டு பஸ்ஸில் பக்கத்தில் வீட்டில் நிறையா சுற்றிடுவேன். டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 ரூபா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நிறைய பிளேஸ்லாம் பார்த்த மாதிரி ஆச்சு. வந்து கார்வார் போனோம். கார்வாருக்கு எந்த பஸ் தெரியல, கேட்டு பார்க்கலாம். வாய்ஸ், பஸ் கிடச்சிருச்சு. இங்கே இருக்க பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். பஸ் ஏறிட்டேன். வாஸ்போடாம போகிற பஸ் இது. இங்கேருந்து 98 கிலோமீட்டர்ஸு. பட்டு கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நெகட்டிவ் சர்டிஃபிகேட், கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணுமா, அப்போ தான் வந்து உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏறி உக்காந்துட்டேன், பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 30 கிலோமீட்டர்லேயே இறங்கிடணும். ஏன்னா அங்கே ஒரு ஹாஸ்டல் பார்த்து வச்சுருக்கேன். அது வந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே இறங்கிட்டால் அதுவே நமக்கு போதும். என்கிட்ட ஆதார் கார்டு கூட இல்லை. அதை வந்து நான் அந்த ஒர்க்கில் ஹாஸ்டல்லே வந்து விட்டுட்டு வந்துட்டேன். பஸ் எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. உட்காந்துட்ருக்கோம். ஒருவேளை கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நானாக ஊசி போட்டிருக்கேன். அதை சொல்லி சமாளிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பாய்ஸ், இங்கே செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டேன். இங்கே வந்து கொரோனா டெஸ்ட் இல்லாமல் வந்து விட மாட்டாங்களாம். எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.
இதுதான் செக் போஸ்ட்டு. இங்கே செக் போஸ்ட்டில் கொரோனா டெஸ்ட் இல்லாமல் உள்ள விட மாட்டுறாங்க. கோவா என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே பாருங்க, பஸ்ஸஸ்லாம் ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ பீப்புளெலாம் அப்படியே நின்றுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்கோம். இதுதான் ஸ்டேட்டஸ். பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட பஸ்ஸு கிளம்பிருச்சு. என் கண்டக்டர் வர டெஸ்ட் இல்லாமல் உள்ளோட ஏற்ற மாட்டுறாரு. பிளாக் ஆயிடுச்சு. கொரோனா டெஸ்ட் இருக்கிறதுக்காக நின்றுருக்கேன். இங்கே பேருங்க, அந்த பக்கம் பார்டர்லேருந்து அப்படியே நடந்து இருந்த வழியே வந்துட்டேன். எதுவும் கேட்கல. இங்கே எல்லோரும் நின்றுருக்கேன் கொரோனா டெஸ்ட்டுக்காக. நானும் நின்றுருக்கேன். நான் எஸ்டி எஸ்டி காசு ஃப்ரீயா பாஸ் எஸ்டு 270 270 என்கிட்ட அந்த காசும் இல்லை. கூகுள் பே இருந்தால் கூகுள் பே தான் பண்ணணும். எல்லாரும் நின்றுருக்காங்க. அக்கா ரிசல்ட் இப்போ கொடுத்துருவாங்களா? எடுத்துட்டு ரிசல்ட் கொடுத்துருவாங்களா? இப்போ தருவாங்க. அப்படியா? ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும். ஃபோட்டோ காப்பி இருந்தால் போதும். ஃபோட்டோ காப்பி இருந்தால் போதுமா? நானே தெரிஞ்சிருக்கேன். கலர் பண்ணி தான் ஃபோட்டோ காப்பி தான் இருக்குது. அதை பாருங்க. அதுதான் இல்லை, ரிசல்ட் இல்லை. ஃபோட்டோ காசு இருக்கு. ஃபோட்டோ இருக்குது, டூப்ளிகேட் இருக்கு. ஓகே ஓகே. தம்பி இது ஃபோட்டோ வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. ஏஜ் 24 வருஷம் 45 பயா ஃபர்ஸ்ட் டோஸ் கருதியா பிரிச செக்கர்னே அபி கம்பல்சரி செக்கர்னே 9 4 9 4 9 0 நை ஃபோன்பே. ஆ சரி. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபீஸ்லாம் கட்டின ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியாச்சு. 270 ருபீஸ் ஆச்சு. நெட்டு அங்கே சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஃபோன்பே பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் செக் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஆகுமா? ரிசல்ட் வந்துடுமா 15 மினிட்ஸில்? ப்ளீஸ் ஸ்லோலி this side. okay upar lo mar Thank you.
so wise. Yabba. நிஜமாக வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த அவங்ககிட்ட சொல்கிறேன் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அவங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில, வச்சு மூக்கில் இறக்கிட்டாங்க. எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன், எடுக்க மாட்டேறாங்க. எனக்கா தும்புல வந்துருமான்னு பயமாக இருக்குது அந்த இடத்துல. அப்பா முடியலடா சாமி, இதுக்கு முன்னாடி நான் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கேன் பெங்களூரில், அந்தளவுக்கு பண்ணலை. இவங்க வந்து என்ன சொல்கிறது, சத்தியமாக முடியல, எப்படா அது முடியும்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்போ ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பட் நான் சேஃபாக தான் இருந்திருக்கேன். இங்கே தான் ஒரு பேக் வச்சுருக்கேன், இப்போ தான் வந்து லோடே இறக்கி வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு நான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. நீங்கள் கோவா வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கணும், மூணு நாளுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும், ரெண்டு டோஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கணும், ரெண்டு தடவை எதனா ஒன்றாவது பண்ணியிருக்கணும், இல்லைனா இங்கே நிற்க வச்சுட்டு கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஓகே ஆனால் மட்டும் தான் உங்களை விடுவாங்க. பஸ்லேயும் சரி, நீங்கள் எப்படி பைக்கு கார் எதில் போனாலும் சரி, இப்படி தான் பண்ணுறாங்க. இதுதான் ரூல்ஸு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், ரிசல்ட் வந்தாச்சு, நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம அழகாக வந்து உள்ளே போயிடலாம். இங்கே வர இங்கேருந்து போகிற ஒரு காரை வந்து அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. அங்கேருந்து வர காரை வந்து அப்படியே அங்கேயே நிற்க வச்சு உள்ளே எதனா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது இருந்த பஸ்ஸும் மிஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ பஸ் வரணும்னு சொல்லிட்டு தெரில. பஸ் எப்போ வந்து நம்ம எப்போ கிளம்புறது, இப்போயே 6 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அட் லாஸ்ட் வந்து கோவா வந்தாச்சு உள்ள. நம்ம இங்கே வந்து பாருங்கள், சுற்றி பாருங்கள். இப்போ தான் பஸ்ஸு இங்கே தான் கரெக்டாக வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அப்படியே இங்கே ஒரு இடம் இருக்குது, சரி உட்காந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. ஃபோன்லேயும் சார்ஜ் போட 4% ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்னா, இதுதான் பிளானு. அங்கே போய்ட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஹாஸ்டல் வந்தாச்சு. மழை வேறு வரும் போது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தேன். இதுதான் ஹாஸ்டலு. இந்த வீடியோ வந்து நான் இனியோட முடிச்சிட போகிறேன். நம்ம வந்து கோகர்னாலேருந்து கோவா வந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பற்றின நிறை குறை எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து நான் வந்து கொஞ்சம் நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது அருண், கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.